எல்லை காக்கும் ஜாமக்காரன் மனம் தளர்ந்து போவானோ? இரவு பகல் இருப்பொழுதும் மௌனமாக இருப்பானோ? எல்லை காக்கும் ஜாமக்காரன் மனம் தளர்ந்து போவானோ? இரவு பகல் இருப்பொழுதும் மௌனமாக இருப்பானோ? சுவிசேஷ வீரரே எக்காலம் ஊதுவோம், எச்சரிப்பின் செய்தியை எடுத்து சொல்லுவோம். சுவிசேஷ வீரரே எக்காலம் ஊதுவோம், எச்சரிப்பின் செய்தியை எடுத்து சொல்லுவோம். செல்லுவோ சொல்லுவோ இயேசுவே ஆண்டவர் முழங்குவோ. செல்லுவோ சொல்லுவோ இயேசுவே ஆண்டவர் முழங்குவோ. நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். 20வது நாள், இன்னும் 8 நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை ஆசீர்வதித்தார். சாதாரணமாய் நான் கூட்டங்களிலே இதை செய்வதில்லை, ஆனால் இன்றைக்கு செய்ய ஏவப்பட்டேன். எல்லாருமா சேர்ந்து சத்தமா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கே எல்லா மகிமையும் உரியது. அவருடைய வசனத்தை அவர் கனம் பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். அவரை துதிக்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் முக்கியமான பகுதி நீங்கள் எல்லாரும் வாசித்து அறிந்திருப்பீர்கள். இப்போ நாம் வாசிக்க கேட்டோமே அந்த செய்தி, மூப்பர்களுக்கு கொடுத்த செய்தி, ஆயர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு, ஊழியர்களுக்கு கொடுத்த செய்தி, எனக்கு தந்த செய்தி, உங்களுக்கு தந்த செய்தி, நமக்கு அதிக பயனுள்ள ஒரு பகுதி இது. ஆகனாலே முக்கியமான இந்த பகுதி, அந்த பகுதிக்கு வருவோம். ரெண்டு பிரிவுகளாக இந்த அதிகாரத்தை நாம் பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று த்ரோவா, 1 முதல் 12 வரை. இடங்களின் அடிப்படையில் இதை பிரிக்கலாம் இன்றைக்கு. த்ரோவா 1 முதல் 12, நிலேத்து 13 முதல் 38 வரை. நிலேத்து த்ரோவாவை பற்றி பார்ப்போம். முதல் வசனம், கலகம் அமர்ந்த பின்பு எபேசுவிலே டெமேத்ரிவின் மூலமாக ஏற்பட்ட அந்த பெரிய கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து. யார் இவர்கள்? எபேசு சபையின் விசுவாசிகள், எபேசு சபையின் சீஷர்கள். பவுல் எங்கே இருந்தார்? இதிலிருந்து நாம் யூகித்துக் கொள்ளலாம், தெளிவாய் இங்கு சொல்லப்படவில்லை. அந்த கலகத்திலிருந்து அவர் தப்பினார் அல்லவா? அரங்கத்திற்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அப்பொழுது எங்கேயோ அவர் தலைமறைவாகி இருக்கலாம், அல்லது பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கலாம். அதுல தவறில்லை. ஆண்டவருமே சில சமயங்களிலே அவர்கள் நடுவில் இருந்து போனார். அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம். பவுலும் கூட இதற்கு முன்னாலே கூடையிலே தப்பி இருக்கிறார். ஆகினாலே எங்கேயாவது போயிருப்பார். அந்த இடத்திற்கு சீஷரை வரவழைத்து வினவிக்கொண்டு என்று இருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பு, தமிழ் புது மொழிபெயர்ப்பை வாசிக்க தயங்காதருங்கள். அதில் உள்ள எல்லா மொழிபெயர்ப்புக்கும் நாம் சம்மதம் தெரிவிக்க முடியாது, நானும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நல்ல சில மொழிபெயர்ப்பு அதுல இருக்கிறது. உதாரணமா இங்க பாருங்க, இந்த மொழிபெயர்ப்புல வினவிக்கொண்டு என்று இருக்கிறது. சரியான சொல் என்ன தெரியுமா? புதிய மொழிபெயர்ப்புல பார்க்கிறோம், ஊக்கமளித்து. ஊக்கமளித்து அதுதான் சரி. அநேக ஆங்கிலேய மொழிபெயர்ப்புகளிலே அதை பார்க்கலாம். சீஷர்களை அவர் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி எபேசு விசுவாசிகளுக்கு அவிதமான ஒரு ஊக்கத்தை கொடுத்து விட்டு மக்கதேனியாவுக்கு புறப்பட்டு போனார். ஏன் மக்கதேனியாவுக்கு புறப்பட்டு போனார்? அங்கே பிலிப்பு பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், பெரோயா பட்டணம், அங்கெல்லாம் சபைகளை அவர் நிறுவினார் அல்லவா? அந்த சபைகளை சந்திக்க சென்றார். அந்த சபைகளுக்கு என்ன செய்தார்? அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி, அந்த புத்தி சொல்லி என்கிற சொல்லையும் ஊக்கமளித்து, என்கரேஜ், புத்தி சொல்லி அல்லது ஊக்கமளித்து போதித்து இவ்விதமாய் காலத்தை செலவிட்டார். அந்த திசைகளிலே நடந்து என்று இருக்கிறது அல்லவா? ஒருவேளை இந்த சமயத்துலதான் அவர் இல்லிருக்கத்தில் நற்செய்தியை அறிவித்திருக்கலாம். ரோமருக்கு எழுதும்பொழுது இல்லிருக்கம் வரைக்கும் அறிவித்து விட்டேன் என்று சொன்னாரே. இல்லிருக்கம் என்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பு வரை யூகோஸ்லேவியா என்று அழைக்கப்பட்ட பகுதி,
இன்றைக்கு குரோஷியா, செர்பியா, பாஸ்னியா என்றெல்லாம் பிரிந்து கிடக்கும் அந்த பகுதி இல்லிரிக்கம், அந்த பகுதியில இந்த சமயத்திலே அவர் நற்செய்தி அறிவித்திருக்கலாம். இப்படியாக சில நாட்கள் அங்கு செலவழித்து விட்டு கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். கிரேக்கு தேசம் என்றால் என்னது? அது அகாயா, கிரீஸ். கொரிந்து இருந்த அகாயா, அத்தேனே இருந்த அகாயா, அதைத்தான் கிரேக்கு தேசம் என்று அழைத்தார்கள். அப்போ மக்கதேனியாவுக்கு சென்றார், இப்பொழுது அகாயாவுக்கு வந்தார். அங்கே 3 மாதம் சஞ்சரித்தார். அந்த வேளையிலேதான் அவர் ரோமருக்கு எழுந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம். த்ரோவாவுக்கு போக வேண்டியதா இருந்தார் பவுல், ஆனால் த்ரோவாவிலே தீத்து வருவார் என்று காத்திருந்தார். 2 கொரிந்தியர்ல அந்த விவரங்களை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 2:12-13 வாசித்து பார்ப்பீர்களானால் தீத்துவுக்காக காத்திருந்தார். கொரிந்து சபையிலே ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை பற்றி அறிய தீத்துவை அனுப்பியிருந்தார். இப்ப தீத்து செய்தி கொண்டு வருவார் என்று காத்திருந்தார். த்ரோவாவுக்கு தீத்து வரவில்லை. உடனே மக்கதேனியாவுக்கு வந்துவிட்டு பிறகு அங்கிருந்து அகாயாவுக்கு சென்றார். அகாயாவிலே கொரிந்துவிலே அவர் இருந்த பொழுதுதான் ரோமாபுரிக்கு அந்த நிருபத்தை எழுதியிருக்கலாம். பிறகு அங்கிருந்து கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதாயிருந்தார். யூதர்கள் என்ன செய்தார்கள்? அந்த கப்பலுக்குள்ளேயே சில கொலைகாரரை அனுப்பி கப்பல்ல வைத்தே கொண்டு கடல்ல போட்டு விடலாம் என்று எண்ணினார்களாம். வில்லியம் ராம்சே என்று அப்போஸ்தல நடவடிக்கைகளை விசேஷமாக ஆராய்ச்சி செய்தவர், அந்த இடங்களில் எல்லாம், பவுல் போன இடங்களில் எல்லாம் பிரயாணம் செய்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நன்றாய் அறிந்து அவர் எழுதியிருக்கிறார் அப்போஸ்தல நடவடிக்கையின் மேல் ஒரு நூலை. அவர் சொல்லுகிறார், கப்பலிலே ஏறி அவரை கொண்டு கடலுக்குள் போட்டு விடலாம் என்று அவர்கள் எண்ணியிருக்க கூடும், ஆகினாலேதான் கப்பல்ல போகல, சிரியா தேசத்துக்கு கப்பல்ல போகல. எங்க வந்தார்? மக்கதேனியா தேசத்தின் வழியாக திரும்பி போக தீர்மானம் பண்ணினான். பெரோயா ஊரானாகிய சோப்பத்தோரும், பாருங்க 4வது வசனத்துல, பெரோயா சபையிலிருந்து ஒரு ஆள், தெசலோனிக்கே சபையிலிருந்து ரெண்டு பேர், தெர்பே சபையிலிருந்து ஒருவர், லீஸ்திரா சபையிலிருந்து ஒருவர், தீமோத்தேயு லீஸ்திரா சபையை சேர்ந்தவர், தெர்பே சபையை சேர்ந்தவர் காயு. ஆசியா நாடு என்று சொல்லப்படுகிறதே, அது ஒருவேளை கொலோசையை சேர்ந்தவராயிருக்கலாம் தீகிக்கு. த்ரோப்பீமு எபேசு சபையை சேர்ந்தவர். இப்படி பல சபைகளின் பிரதிநிதிகளை தம்மோடு சேர்த்து கொண்டு அவர் இப்பொழுது பிரயாணப்படுகிறார். பவுல் எப்பொழுதுமே தனியாளாய் திரிந்து அலையவில்லை. He was not an individualist. தன்னம் தனியராக தம்மை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி ஊழியத்தை செய்தவர் அல்ல அவர். எப்பொழுதுமே யாரோ ஒரு துணைவரை சேர்த்துக்கொண்டு நண்பரோடு கூட, சகோதரனோடு கூட பிரயாணம் செய்தார். முதல் மிஷனரி பிரயாணத்திலே பர்னபா, 2வது மிஷனரி பிரயாணத்திலே சீலா, தீமோத்தேயு, லூக்கா, 3வது மிஷனரி பிரயாணத்திலும் அவரோடு சிலர் இருந்தார்கள். இங்க பாருங்க, இவர்கள் எல்லோரும் அவரோடு இப்பொழுது வழித்துணையாய் போகிறார்கள். இதுல அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், விசேஷமான காரியம் என்னவென்றால், பல சபைகளை சேர்ந்தவர்கள், இதுதான் ஒரு சபையை சாராமல் செயல்பட்ட அல்லது இவ்விதமாய் பவுலோடு இணைந்து செயல்பட்ட முதல் மிஷனரி குழு. இன்டர் டினாமினேஷனல் மிஷன் என்று சொல்லுகிறோமே, பாரா சர்ச் மிஷன் என்று சொல்லுகிறோம். அதாவது சபையின் ஆதிக்கத்திற்கு கீழ், சபையின் நிர்வாகத்தின் கீழ் வராதபடி சபைக்கு பக்கத்தில் நின்று செயல்படுகிற குழுக்கள் உண்டல்லவா? இன்றைக்கு அநேக மிஷினரி குழுக்கள் அவ்விதமாக செயல்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட சபையின் கீழ் வராதபடி சபைக்கு பக்கத்தில் நின்று, பாரா சர்ச் பக்கத்தில் நின்று செயல்படும் குழுக்கள், அல்லது சபை சார்பு அற்ற குழுக்கள், மிஷினரி குழுக்கள். அப்படிப்பட்ட குழு வேதத்திலே சொல்லவே படவில்லை. இது கடவுளால் உண்டானதல்ல, பிசாசினால்தான் உண்டானது. இன்டர் டினாமினேஷனல் ஊழியங்கள் எல்லாம் கடவுளால் வந்ததல்ல சொல்லுவார்கள், அது தவறு. இங்கேயே பார்க்கிறோம் அந்த ஆரம்பத்தை. பல சபைகளிலிருந்து மக்களை சேர்த்துக் கொண்டார். எந்த ஒரு சபையின் நிர்வாகத்துக்குள்ளேயும் இவர்கள் வரவில்லை. பவுலோடு கூட இவர்கள் பிரயாணம் செய்தார்கள். இதுல இவர்கள் பல பின்னணியிலிருந்து வந்தவர்கள், பல இனத்தை சேர்ந்தவர்கள். பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சாட்சி. பல இனத்தை சேர்ந்தவர்கள், பல பின்னணியில் இருந்து வந்தவர்கள். தீமோத்தேயு பாதி யூதர் பாதி கிரேக்கர், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த குழுவில் இருந்தார்கள். அருமையான ஒரு சாட்சி. இன்னொன்று, புதியதாக நிறுவப்பட்ட அந்த சபைகளில் இருந்தே இப்பொழுது அருட்பணியாளர்கள் வருகிறார்கள்.
அரிப்பணியின் கனிகள் அரிப்பணியின் தூதுவர்களாகிவிட்டார்கள். எவ்வளவு நல்ல ஒரு அருமையான காரியம் பாருங்கள். அருட்பணியினாலே நிறுவப்பட்ட சபைகள் இப்பொழுது அவர்கள் அருட்பணிக்கு தூதுவர்களாகிவிட்டார்கள், அருட்பணியை நிறைவேற்றியவர்களாகிவிட்டார்கள். பவுலோடு கூட சேர்ந்து அவருக்கு வழித்துணையாய் வந்தார்கள். புதிய விசுவாசிகளை ஊழியத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். விழிப்போடு இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனா அதே சமயத்தில் புதிய விசுவாசின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. புதிய விசுவாசிகளையும் ஊழியத்தில் இணைத்து அவர்களை பயிற்றுவிக்கும் பொழுதுதான் அவர்களும் செய்ய முடியும் இல்லையா? பவுல் எப்பொழுதுமே மற்றவர்களை ஊழியத்தில் நுழைப்பதிலே சிறந்தவராயிருந்தார். இதுல நாம் குறைவுபடுகிறோம், என்னையும் சேர்த்து நம்மில் அநேகர். நாமாகவே எல்லாவற்றையும் செய்து கொண்டே போகிறோம். எத்தனை நாட்கள் அப்படி செய்து கொண்டிருப்போம் இல்லையா? யாரை பயிற்றுவிக்கிறோம், யாரை ஊழியத்திற்குள் புகுத்தி இருக்கிறோம்? நல்ல ஒரு கேள்வி. போதகர்களாக பணியாற்றுகிறவர்கள், அதுவும் தனிச்சபைகளிலே பணியாற்றுகிறவர்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னை சுற்றியே இந்த சபையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா அல்லது மற்றவர்களை ஊழியத்துக்குள் புகுத்திக் கொண்டே இருக்கிறேனா, மற்றவர்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறேனா? பவுல் அந்த காரியத்திலே சிறந்து விளங்கினார். துரோவா பட்டணத்திலே எங்களுக்காக காத்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரும், எங்களுக்காக என்று சொல்லுகிறார். அப்ப யார் இப்ப கூட சேர்ந்து கொண்டது? லூக்கா 16வது அதிகாரம் நாங்கள் எங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகு அந்த நாங்கள் எங்கள் என்று இல்லை, இப்போ மறுபடியும் நாங்கள் எங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ லூக்கா இப்பொழுது சேர்ந்து கொள்கிறார். இத்தனை பேர் குறிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்களோடு கூட பிலிப்பி சபையை சேர்ந்த லூக்காவும் சேர்ந்து கொண்டார். 6வது வசனம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு, அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகையின் வேளையில எருசலேமில் இருக்க வேண்டும் என்று பவுல் முயன்றார். நான் நேற்றைய தினமோ அதுக்கு முந்தின தினமோ சொன்ன ஒரு காரியம், பண்டிகை நாளிலே அங்கு சென்றால் அநேக யூதர்கள் பல இடங்களில் இருந்து வருவார்கள், அவர்களுக்கு சாட்சியா இருக்கலாம். அதோடு கூட யூத விசுவாசிகள் வருவார்கள், அவர்களை ஊக்கப்படுத்தலாம். இப்படியெல்லாம் மனத்தில் வைத்து பண்டிகை வேளையிலே அங்கு இருக்க விரும்பினார். ஆனால் பஸ்கா பண்டிகையின் வேளையிலே இருக்க முடியவில்லை. பெந்தகோஸ்தி பண்டிகையிலேயாவது இருக்க வேண்டும் என்று சொல்லி தீவிரமா இப்பொழுது அவர் முயற்சி செய்கிறார். அதற்கு முன்பு துரோவா பட்டணத்துக்கு வந்தார். 6வது வசனம், 7 நாள் அங்கே தங்கியிருந்தார். அப்போ துரோவாவுக்கு வந்த பயணத்தை பற்றி முதல் 6 வசனங்கள், துரோவாவிலே செலவழித்த நாட்களை பற்றி 7 முதல் 12 வரை பார்க்கிறோம். துரோவாவில என்ன நடந்தது? 7வது வசனம், வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பற்றி இங்கே பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கான்ஸ்டன்டைன் என்கிற ரோம ராயன் கிறிஸ்தவனான பொழுது அவன் புகுத்தினது. கதிரவனை சூரியனை அவர்கள் வழிபட்டார்கள். ஆகினாலே கதிரவ வணக்கத்தை சார்ந்து இப்படிப்பட்ட ஒரு முறையை கான்ஸ்டன்டைன் சபைக்குள்ளே புகுத்தினான். இது ரோமன் கத்தோலிக்க சபைக்குரியது. ஆகினாலே நமக்கெல்லாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆராதிக்க கூடாது என்று போதிக்கிறவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அது தவறு. வரலாறும் அதை ஆதரிக்காது, வேதமும் அதை ஆதரிக்காது. வேதம் எப்படி ஆதரிக்காது? ஆதி திருச்சபை ஞாயிற்றுக்கிழமையிலே கூடி ஆராதித்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே அடிக்கடி பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுவது சூரியனுக்குரியதல்ல, நமக்குரியது, ஆண்டவருக்குரியது. எப்படி? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் அது. பரிசுத்தாவியானவர் வந்த பெந்தேகோஸ்தே நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆக இப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் குறைவாய் சொல்லலாமா, தாழ்வாய் பேசலாமா? அந்த நாளை பற்றி சூரிய வணக்கம் இருந்திருக்கலாம், அதை பற்றி ஏன் நாம் இப்ப யோசிப்பது? இந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தி தந்திருக்கிறாரே, அந்த நாளிலேதான் ஆதி திருச்சபை கூடி ஆராதித்தது. 7வது நாள் யூதருக்கான ஓய்வு நாள், உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் அடையாளமான நாள். அதையே நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கைக்கு அடையாளமாக வல்லவா அது கொடுக்கப்பட்டது, அதுவும் வாரத்தின் 7வது நாள். கடவுள் 7வது நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் வாரத்தின் 7வது நாள் அல்ல அது. மனிதன் 6வது நாளிலே உருவாக்கப்பட்டான். அப்போ 7வது நாள் மனிதனுக்கு முதல் நாள். ஆகினாலே 7வது நாளிலே கடவுள் ஓய்ந்திருந்தார், வாரத்தின் 7வது நாள் தான் நமக்கு ஓய்வு நாள் என்றெல்லாம் போதிப்பது புதிய ஏற்பாட்டுக்கு, புதிய உடன்படிக்கைக்கு சரியானதல்ல. வாரத்தின் முதல் நாளிலே கூடி வந்தார்கள். இதை பற்றி சில விவரங்கள் நாம் அறிய வேண்டும். வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் கூடி வரும்பொழுது
அப்பம் பிட்டார்கள். ஏழாவது வசனத்திலே அப்பம் பிட்கும்படி என்று பார்க்கிறோம். பதினோராவது வசனத்திலே பவுல் அப்பம் பிட்டு புசித்து என்று பார்க்கிறோம். ரெண்டு இடங்களிலே அப்பம் பிட்டு என்று இருக்கிறது. குறிஞ்சிருக்கிற நிருபத்தையும் படித்து இதையும் படித்து நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? அன்பின் விருந்து ஆதி திருச்சபையிலே நடந்தது. எல்லாரும் வந்து ஒன்றாய் சாப்பிட்டார்கள். இது இன்றைக்கும் சில சபைகளிலே நடக்கிறது. நல்ல ஒரு காரியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வரும்பொழுது அவர்கள் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அடிமைகளும் அடிமைகளுக்கு எஜமானரும் பாருங்க, எல்லா தாரதமியங்களையும் வேறுபாடுகளையும் உடைத்து விட்டார்கள். அன்றைய சமுதாயத்தில் இருந்த இந்த ஏற்றுத் தாழ்வுகளை முழுவதுமாய் ஒழித்து கட்டி உள்ள எல்லாரும் ஒன்றாயிருந்தார்கள். பல இனத்தார், பல சமுதாய நிலையிலிருந்து வந்தவர்கள் எல்லோருமாய் சேர்ந்து சாப்பிட்டார்கள். பிறகு அந்த அன்பின் விருந்தின் முடிவில் அவர்கள் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்தார்கள். ஆக அப்பம் பிட்டார்கள் என்று சொல்லும் பொழுது ரெண்டையும் இது குறிக்கிறது. பதினோராவது வசனத்திலே பவுல் அப்பம் பிட்டு புசித்து என்று இருக்கிறதே, அது அன்பின் விருந்தை குறிக்கிறது. அப்பம் பிட்குதல், அன்பின் விருந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்தார்கள். சில சபைகளிலே இன்றைக்கும் அதை செய்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பார்கள். அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவார்கள். நல்ல ஒழுங்கு, இதை செய்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த வேளையில வசன போதனையும் அவர்கள் நடுவில் இருந்தது. அந்த சமயத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? வசனத்தை வாசித்தார்கள், பிறகு வசன போதனை செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு பகுதியில இருந்து வாசித்தார்கள். பிறகு அப்போஸ்தலர்களின் கடிதங்கள், கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் இதை பற்றி பார்க்கிறோம். அந்த கடிதத்தை சபை கூடி வரும்பொழுது வாசிக்கும்படி சொன்னார், அப்போஸ்தலருடைய கடிதங்கள். பிறகு அந்த நாட்களிலேயே நற்செய்தி நூல்கள் முழுமையாக உருவாக்கப்படாவிட்டாலும் நற்செய்தி நூல்களுடைய பொருளடக்கம் கொண்ட சில பிரதிகள் அவர்கள் நடுவிலே உலவி வந்தன. அதையும் வாசித்தார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய சொற்களை பற்றி, அப்போஸ்தலருடைய கடிதங்கள், பிறகு பழைய ஏற்பாட்டு பகுதிகள். இது ஒரு நல்ல முறை. சில சபைகளிலே வேதத்தை வாசிப்பதே இல்லை. அது சரியல்ல. வேத வாசிப்பு ஆராதனையிலே ஒரு பங்கு, ஒரு அம்சமாய் இருக்க வேண்டும். போதகர்களாய் கூடி வந்திருக்கிறோம், நன்றா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பு இல்லாதபடி ஆராதனையை நடத்தக்கூடாது. ஆதி திருச்சபையில் அப்படி இல்லை. அங்க உள்ள ஒழுங்கு என்ன? அவர்கள் கடவுளுடைய வசனத்தை வாசித்தார்கள். மனித சொற்களுக்கும் மனித செயல்களுக்கும் அனுபவங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையை நடத்தக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் வாசித்தார்கள். பிறகு அந்த அடிப்படையில பிரசங்கம், அந்த வசன விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் பவுல் இங்கே செய்கிறார். ஏழாவது வசனம், எப்ப ஆரம்பித்தார்? ஒருவேளை சாயங்காலத்தில் சூரியன் மறையும் கதிரவன் மறையும் வேளையிலே ஆரம்பித்திருக்கலாம். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். பவுல் ஒரு நீண்ட பிரசங்கியார் என்று நாம் முடிவு கட்டிவிடக் கூடாது. இந்த சமயத்திலே நீண்ட பிரசங்கம் செய்கிறார். ஏனென்றால் இதற்கு பின் அவர்களை அவர் சந்திக்க போவதில்லை. இந்த இருபதாவது அதிகாரத்திலே பிரிவுரைகள் மூன்று பார்க்கிறோம். மக்கதேனிய விசுவாசிகளுக்கு பிரிவுரை ஊக்கப்படுத்தினார். கொரிந்து அகாயா விசுவாசிகளுக்கு பிரிவுரை. பிறகு எபேசு சபையினருக்கு பிரிவுரை. இங்கே த்ரோவாவிலும் கூட அவர் நீண்ட நேரம் பிரசங்கித்தது. இதுதான் அவருடைய இறுதி சொற்களா இருந்தபடினாலே நீண்ட நேரம் பிரசங்கித்தான். பிரசங்கித்தான் என்கிற சொல் விசேஷமான ஒரு சொல். அது தமிழிலே சரியான பொருளை கொண்டு வரவில்லை. இந்த சொல் தான் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே பயன்படுத்தின சொல். பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நேற்று பார்த்தோமே, அனுதினமும் திறன்னுவின் வித்யாசாலையிலே சீஷரோடு சம்பாஷித்துக் கொண்டு வந்தான் என்று சொல்லி. இது உரையாடல் முறை. அவர் பேச ஒருவேளை அவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம். இப்படி சம்பாஷித்தார், அவர்களோடு நீண்ட நேரம் சம்பாஷித்தார். இப்படி அவர் எங்கே சம்பாஷித்தார்? எங்கே இந்த ஆராதனை நடைபெற்றது? ஆதி திருச்சபை வீடுகளிலே தான் கூடி வந்தது. அக்கில்லா பிரிஸ்கில்லாவின் வீட்டிலேயும் சபை கூடி வந்தது என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு மேல் வீட்டில அநேக விளக்குகள் வைத்திருந்தது இரவாயிருந்தபடியினாலே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீண்ட நேரம் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். ஐத்திக்கு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன். அந்த சொல் சிறுவன் என்று மொழிபெயர்க்கப்படலாம். ஆகினாலே 8 முதல் 14 வயதிற்கு உட்பட்டவன் அவன். வாலிபன் என்று
சொல்லப்படுகிற அந்த சொல் சிறுவன் என்று அதை நாம் மொழிபெயர்க்கலாம். ஒரு சிறுவன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து ஜன்னலின் விளிம்பு என்று அதையும் நாம் மொழிபெயர்க்கலாம். ஜன்னல் என்று சொன்னா அந்த ஜன்னலின் விளிம்பிலே உட்கார்ந்து மிகுந்த தூக்கமடைந்து என்கிற அந்த சொல்லுக்கு சரியான வியாக்கியானம் என்ன? சிறிது சிறிதாக தூக்கத்துக்குள் அவன் சென்றான். நம்மள சிலர் அப்படி இருக்கிறோம் இல்லையா, ஆலயத்தில ஆராதனையில உட்கார்ந்து கொண்டு தூக்கத்தை கட்டுப்படுத்த முயலுகிறோம், கண்ணை திறந்து வைக்க முடியல, அப்படியே தூங்கி போய் விடுகிறோம், தூக்கத்தோடு போராடி தூக்கத்துக்கு விட்டு கொடுத்து விடுகிறோம். ஆனா சிலருக்கு அதே பழக்கம், கோயிலுக்கு வந்த உடனே ஆரம்பத்திலிருந்து தூக்கம், ஆசீர்வாதம் போட்ட உடனே எழும்பி போயிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. வீட்டுல நல்லா தூங்கிட்டு வரணும். சனிக்கிழமை ராத்திரி உட்காந்து டிவி பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில கோயிலுக்கு வந்தா தூக்கம் தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உடலையும் உள்ளத்தையும் ஆவியும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரணும் இல்லையா? ஆயத்துக்கு என்னவோ பாவம், அவன் ரொம்ப வேலை செஞ்சு களைப்படைந்தானோ அல்லது இவர் பாட்டுக்கு இப்படி பேசிட்டே போறாருன்னு சொல்லி அவன் தூக்கத்தோடு போராடி சிறிது சிறிதாக தூக்கத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து எங்க உட்கார்ந்துருக்கோன்னு கூட அவன் யோசித்து பார்த்திருக்கணும் இல்லையா? அதையும் யோசித்து பார்க்கல, பாவம் சின்ன பையன். நித்திரை மயக்கத்தினாலே சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனா எடுக்கப்பட்டான். உண்மையாகவே செத்து போயிட்டான், மூர்ச்சி ஆகல, மறித்து போய்விட்டான். உடனே பவுல் பிரசங்கத்தை நிறுத்திட்டு இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். எலியா செய்தது போல, எலிசா செய்தது போல அவர் செய்தார். அப்போ அவன் உயிர் பெற்றான். பின்பு ஏறி போய் சும்மா விட்டுட்டாரா பாருங்க, நடுராத்திரி வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் பிரசங்கம் பண்ணி அவன் கீழே விழுந்துட்டான். திரும்பியும் வந்து திரும்பியும் பிரசங்கம் பண்ணுகிறார். விடியற்காலம் அளவும் பேசிக் கொண்டிருந்தார். அப்போ சாயங்காலத்திலிருந்து நள்ளிரவு வரைக்கும் பேசி ஒருவன் தூங்கி கீழே விழுந்து செத்து அவனுக்கு உயிர் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து விடியற்காலம் வரைக்கும் பேசுகிறார். அவருடைய உற்சாகத்தை பாருங்க, அவருடைய ஆர்வத்தை பாருங்க. அவருடைய வயது வாலிபர் அல்ல அவர், அவர் நடுவயதை தாண்டி கொண்டிருந்த ஒரு வேளை இது. இருந்தாலும் அப்படி செய்தார். பிறகு 13வது வசனம், அங்கிருந்து ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தார். 20 மைல் தூரம் கப்பலில் போகல, மற்றவர்களெல்லாம் கப்பல் ஏற்றி அனுப்பிவிட்டார், நாங்கள் கப்பலேறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி முன்னால் அங்கே போயிருந்தோம். லூக்காவும் மற்றவர்களும் கப்பல்ல போயிட்டாங்க. பவுல் சொன்னார், நீங்க போய் ஆசோவிலே காத்திருங்கள், நான் நடந்து வருகிறேன். 20 மைல் நடந்து சென்றார் ஆசோவுக்கு. ஏன் நடந்தார்? ஒருவேளை அந்த இறுதி சம்பவங்கள் பின்னாலே பார்க்க போகிறோம், அதற்காக தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபித்துக் கொண்டு தேவனோடு உறவாடி நடந்து சென்றாரா, தனிமையை விரும்பி அவதமாய் நடந்து சென்றாரா, அல்லது நடந்து செல்வதற்காக த்ரோவாவிலே இன்னும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம், கப்பல் என்றால் உடனே புறப்பட்டு போக வேண்டியது இருக்கும், கப்பல் போகும்பொழுது போய்தான் ஆக வேண்டும், ஆனால் நடந்து போக வேண்டுமானால் இன்னும் கொஞ்ச நாள் விசுவாசிகளோடு தங்கிவிட்டு போகலாம் என்று தங்கியிருந்தாரா? நடந்து போக தீர்மானித்தார். பிறகு கப்பலிலே அவரை ஏற்றிக்கொண்டார்கள். ஆசோவிலே எங்கே வந்தார்கள்? பல இடங்களை தாண்டி அவர்கள் மிலேத்துவுக்கு வந்தார்கள். 16வது வசனம், பெந்தெகோஸ்தே நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டபடியினாலே எபேசுவுக்கு போகவில்லை, எபேசுவுக்கு போகாதபடி மிலேத்துவுக்கு வந்தார். மிலேத்து எபேசுவில் இருந்து 30 மைல் தூரம். அப்போ எபேசுவுக்கு போய் அங்கே மூப்பர்களை சந்திக்கவில்லை, விசுவாசிகளை ஏற்கனவே சந்தித்து விட்டார், அவர்களை வரவழைத்து அவர்களை சந்தித்து பேசி ஊக்கப்படுத்தி அனுப்பிவிட்டார். இப்போ மூப்பர்களை அழைக்கிறார் மிலேத்துவுக்கு. 30 மைல் தூரம் பிரயாணம் பண்ணி 3 நாள் ஆகும் பிரயாணத்திற்கு, பிரயாணம் பண்ணி வரும்படி அழைத்தார். 17வது வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம்? இந்த 13வது வசனத்திலிருந்தே மிலேத்துவை பற்றி பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து அவர் மூப்பரோடு செலவழித்த அந்த சமயத்தை பற்றி பார்க்கிறோம். மூப்பரை வரவழைத்தான். 3 சொற்கள் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 17வது வசனத்திலே மூப்பர் என்ற சொல், 28வது வசனத்திலே கண்காணிகள் என்ற சொல், பிறகு மேய்ப்பர் என்ற சொல், தமது சபையை மேய்ப்பதற்கு மேய்ப்பர் என்ற சொல்,
இந்த மூன்று சொற்களையும் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். மூப்பர் என்றால் அவர்கள், பிரஸ்பிட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அந்த கிரேக்க சொல் தான் மூப்பர் என்ற சொல். மூப்பர், பிரஸ்பிட்டர். பிறகு கண்காணிகள் என்று சொன்னால் அதிலிருந்துதான் எபிஸ்கோப்பல் அல்லது எபிஸ்கோப்பா என்கிற சொல் வந்தது, பிஷப் என்கிற சொல் வந்தது. மேய்ப்பர் என்று சொன்னால் பாஸ்டர், ஆயர். ஆக இந்த மூன்று சொற்களையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த பகுதியிலும் மற்றும் புதிய ஏற்பாட்டு பகுதிகளிலும் மூப்பர், கண்காணிகள், இன்னும் ஆயர் ஒரே பொறுப்பை குறிக்கிறது. ஆகினால இதுல இருந்து நாம் பிரித்துக் கொள்ளக்கூடாது. பிஷப்களை இதுதான் காட்டுகிறது என்று சொல்லக்கூடாது. ஒரே இந்த சொல் ஒரே ஊழியத்தை குறிக்கிறது. மேய்ப்பர் என்றாலும் மூப்பர் என்றாலும் கண்காணி என்றால் சொன்னாலும் ஒரே ஊழியம், ஒரே ஆள். சரி, அப்போ சபையிலே இந்த பிஷப் என்கிற முறை எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டால், தீமோத்தேயு, தீத்து போன்றவர்கள் ஒரு சபையை கண்காணிக்காதபடி பல சபைகளுக்கு கண்காணிகளாய் அவர்கள், பவுல் அவர்களை பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு மூப்பரை நியமிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். அப்போ அதிலிருந்து இந்த பிஷப் என்கிற முறை வந்திருக்கலாம். ஏனென்றால் ஒரு சபையை கவனிக்காதபடி பல சபைகளுக்கு பொறுப்பாளர்களாக, கண்காணிக்கிறவர்களாக, சபைகளுக்கு மூப்பரை நியமிக்கிறவர்களாக அவர்கள் ஏற்படுத்தப்பட்டபடியினாலே கண்காணி, பிஷப் என்று சொன்னா கண்காணி, எபிஸ்கோபா என்கிற அந்த முறை வந்திருக்கலாம். ஆகினாலே அந்த முறைக்கு வேதத்தில் இடமே இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. அதுக்கும் இடம் உண்டு. ஏனென்றால் தீமோத்தேயுவும் தீத்துவும் அப்படித்தான் பணியாற்றினார்கள், செயல்பட்டார்கள். சரி, இப்படி இந்த மூப்பரை அழைத்து அவர்களை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டு அவர்களோடு இப்பொழுது பேசுகிறார், நேரத்தை செலவழிக்கிறார். அவர் மூப்பர்களுக்கு சொன்ன இந்த செய்தி நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு செய்தி. பாஸ்டர்களாக கூடியிருக்கிறோம், ஊழியர்களாக கூடியிருக்கிறோம், நமக்கு வேண்டிய செய்தி, விசுவாசிகளுக்கும் வேண்டிய செய்தி, ஊழியத்தில் ஈடுபடுகிற ஆத்மாக்களுக்கு பொறுப்பாயிருக்கிற எல்லோருக்கும் உரிய செய்தி, எனக்குரிய செய்தி. இது நல்ல ஆசீர்வாதமா இருந்தது இந்த பகுதி. இதுல பவுலுடைய திறந்த வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். திறந்த வாழ்க்கை பாஸ்டருக்கு, போதகருக்கு, மூப்பருக்கு, ஊழியருக்கு தேவை. இந்து மதத்துல பல பாபாக்கள் உண்டு. அவர்களை தூக்கி ஒரு பீடத்தில் வைத்து கடவுளாகவே ஆக்கி விடுகிறார்கள், சாய்பாபா போன்றவர்களை அல்லது பங்கார அடிகளார் போன்றவர்களை. அவர்களுடைய உள் வாழ்க்கை என்ன, அவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது, எப்படி செலவழிக்கிறார்கள், குடும்ப வாழ்க்கை எப்படி, சிலருக்கு குடும்ப வாழ்க்கை உண்டு அவர்களில், சிலருக்கு குடும்ப வாழ்க்கை கிடையாது, இதெல்லாம் தெரியாது. பரம ரகசியம், கிட்ட நெருங்கி சேர்ந்து விடக்கூடாது யாரும். ஆனா கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இது திருமறையின் முறைபாடு அல்ல, திருமறையின் வழி அல்ல. கிறிஸ்தவ ஊழியன் என்று சொன்னால் யாரும் அணுகலாம், யாரும் நெருங்கி சேரலாம், யாரும் என்னை பார்க்கலாம். மூடி வைத்திருப்பது ஒன்றுமே கிடையாது. அருமையான தெய்வ மக்களை நன்றாக கவனிக்க வேண்டும். போதகர்கள் திறந்த வாழ்க்கை நடத்த வேண்டும், நானும் நடத்த வேண்டும், நீங்களும் நடத்த வேண்டும். மூடி வைத்து தெரியாத பகுதிகள் என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே மக்கள் போதிக்கப்பட வேண்டும். பவுலாதான் திறந்து வைத்து, முழுவதுமா திறந்து வைத்து பேசுகிறார் பாருங்கள். பவுலுடைய பலவீனங்கள் கூட அவர்களுக்கு தெரியும். அவருக்கு மாம்சத்துல ஒரு முள் இருந்தது. பயத்தோடு நடுக்கத்தோடு நான் வந்தேன் கூறும், எத்தனை மணிக்கு வந்தேன் சொல்லு, எத்தனை மணிக்கு போறேன் சொல்லு, என்னெல்லாம் செய்தேன் சொல்லு, எத்தனை வீடுகளை சந்தித்தேன் சொல்லு, எத்தனை பிரசங்கம் பண்ணினேன் சொல்லுன்னு சொல்லி நமக்கு ஒரு ரெஜிஸ்டர் போட மாட்டார்கள் யாரும். சில இடங்களிலே போடலாம், ஆனா சாதாரணமா போடுவதில்லை. அப்படி போடவில்லை ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் அல்லவா அழைத்தார் இல்லையா, அவர் தானே அழைத்தார். அவர் அழைத்தாருன்னு ஆரம்பத்துல வைராக்கியமா சொல்லிட்டு பிறகு அதெல்லாம் மறந்துட்டு எப்படியோ போய்கொண்டிருக்கிறோம். இது சரியா? கர்த்தர் பார்க்கிறார், அழைத்தவர் பார்க்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே நமக்கு ஒரு அடிமைத்தனம் இல்லை. அடிமைகள் தான் நாம் இருந்தாலும் அன்பினாலே அடிமைகள். அவரை பிரியப்படுத்த வேண்டும், என் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், ஆகையினாலே நான் உழைப்பேன். இப்படி கடின உழைப்பிலே கிரயமும் இருக்கிறது. ஆகினாலே இது கடின உழைப்பு, கிரயமுள்ள உழைப்பு. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:15 நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ
அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நமக்கு என்ன பழக்கம், செலவெல்லாம் எழுதி ஒரு பில் கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா நான் செய்கிறேன். எங்கேயாவது பிரயாணத்துக்கு ஊழியத்துக்கு நாளைச்சா பில்லு போட்டு, ஐயா எவ்வளவு செலவாச்சு சொல்லுங்க, பில்லு போட்டு தருவேன், அதை கொடுத்துருவாங்க. இதுதான் நமக்கு பழக்கம் இல்லையா? ஆனா இவர் என்ன சொல்றார், செலவு பண்ண, திருப்பி தர ஆள் இல்ல, செலவு பண்ண, உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணப்பட என்னையே ஊற்றி கொடுக்கிறேன். இன்னும் சில இடங்களில் என்ன சொல்கிறார், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 15வது அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், நான் பலியாக வார்க்கப்படுகிறேன். வாழ்க்கையை ஊற்றி கொடுக்கும் ஊழியம், செலவு பண்ணும் ஊழியம், செலவு பண்ணப்படும் ஊழியம். அருமையான தெய்வ மக்களே, நாம் எப்படி இருக்கிறோம், ஊழியத்தினால என்ன வருகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது இந்த ஊழியத்தில் எப்படி ஊற்றி கொடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? இவர் என்ன சொல்கிறார், கடின உழைப்பு, கிரயமுள்ள உழைப்பு, இதைத்தான் அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தொடர்ந்து கவனிப்போம். 19வது வசனம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். மூன்று காரியங்களோடு ஊழியத்தை நடத்துகிறார். என்ன மூன்று காரியங்கள்? மனத்தாழ்மை, மனத்தாழ்மை இல்லையா? கர்த்தர் நம்மை ஊழியத்திலே உயர்த்தும் பொழுது, மனிதர் நம்மை மதிக்கும் பொழுது, அவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது, நம்மை மதிக்கும் நம் மூலமாய் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது மனத்தாழ்மையை விட்டுவிடுகிறோமே, நாமும் பாபாக்கள் மாதிரி நடக்க ஆரம்பித்து விடுகிறோமே. இது சரியா? இந்து மதத்திலே பாபாக்கள் இருக்கலாம், முஸ்லீம் மதத்தில் கூட இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலே அதுக்கு இடமே இல்லையே, பாபாக்களே கிடையாது. மனத்தாழ்மையோடு, கண்ணீரோடு, மிகுந்த கண்ணீரோடு. சில வேளைகளிலே கண்ணீர் ரகசியத்தில் இருக்கலாம், ஆனால் கண்ணீர் இருக்கத்தானே வேண்டும். உண்மையான கரிசனை இருந்தால் கண்ணீர் இருக்கத்தான் செய்யும். சோதனைகளோடு, என்ன சோதனை? மற்றவர்களுடைய எதிர்ப்பினால் வந்த போராட்டம் என்று அதை சொல்லலாம். சோதனை என்றா பாவத்திற்கான சோதனை அல்ல, மற்றவர்களுடைய போராட்டத்தினால் வருகிற அந்த துன்பம், அந்த வருத்தம். ஆக இந்த மூன்று காரியங்களோடு நான் கர்த்தரை சேவிக்கிறேன், தாழ்மை, கண்ணீர், துன்பம், பாடுகள், இவற்றோடு கர்த்தரை சேவிக்கிறேன். எப்படி சேவித்தார் பாருங்கள், 20வது வசனத்துல, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணின. வீடுகள் தோறும் சென்று, அதுவும் கடின உழைப்பை எடுத்து காட்டுகிறது. பிறகு அதே மாதிரி 26வது வசனத்துல, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்போ பவுலின் ஊழியத்தை பற்றி ஒரு வாக்கியத்திலே சொல்லிவிட வேண்டுமானால், எல்லா சத்தியமும் எல்லா மக்களுக்கும் எல்லா வழிகளிலும் இல்லையா? அருமையான ஒரு மாட்டோ, ஒரு லட்சியம் நமக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். எல்லா சத்தியமும், ஒன்றையும் மறைத்து வைக்காதபடி கர்த்தருடைய ஆலோசனை எல்லாவற்றையும் அறிவித்தேன். எல்லா சத்தியமும் எல்லா மக்களுக்கும், ஐயோ இதை போய் இவங்ககிட்ட சொல்றதா, இவங்ககிட்ட இதை சொல்லலாம், அவங்ககிட்ட அதை சொல்லலாம் என்பதல்ல, எல்லா சத்தியமும் எல்லா மக்களுக்கும் எல்லா வழிகளிலும். நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த மாதிரி ஊழியத்துக்கு, ஆண்டவரே இன்று முதல் எல்லா சத்தியமும் எல்லா மக்களுக்கும் எல்லா வழிகளிலும் அறிவிப்பேன், என்னை ஊற்றி கொடுத்து ஊழிய செய்வேன். கண்ணீர், தாழ்மை, பாடுகள், ஓடிவிட மாட்டேன், இவற்றோடு ஊழிய செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அருமையான சக ஊழியர்களே, உங்களிலே சிலர் தனி சபைகளிலிருந்து, எளிய சபைகளிலிருந்து, ஒரு பெரிய சபை பிரிவின் ஆதரவு இல்லாதபடி ஊழியம் செய்கிறீர்கள், எனக்கு தெரியும். பாடுகள் உண்டு, பண கஷ்டம் உண்டு, மற்றவர்களால் வருகிற உபத்திரவம், அவர்களுடைய சொற்கள் எல்லாம் உண்டு. உற்சாகப்படுங்கள், பவுல் இதையெல்லாம் அறிவார். நம்முடைய சன்மானம் அங்கே இருக்கிறது, இங்க வேணாம் நமக்கு, அதுக்காக உழைக்க வேண்டும். அதைத்தான் அவரிடத்துல நாம் பார்க்கிறோம். 21வது வசனம், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அப்போ அவருடைய பிரசங்க பொருள், ஊழிய பொருள், அவர் போதித்த சத்தியம் என்ன? மனம் திரும்புதல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்று சொன்னால் அவரை இரட்சகராக, ஆண்டவராக மக்கள் விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். 25வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பது.
26வது வசனம், தேவனுடைய ஆலோசனைகள் ஒன்றையும் மறைத்து வைக்காதபடி. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்ப்போம். தேவனுடைய ஆலோசனைகளை தர வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க வேண்டும், மனம் திரும்புதலை எடுத்துச் சொல்ல வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசத்திற்கு அவர்களை வழிநடத்த வேண்டும். இதுதான் அவருடைய ஊழியத்தின் சாராம்சம், அவர் அளித்த சத்தியத்தின் சாராம்சம். பிறகு 21 வசனம் வரைக்கும், 17 முதல் 21 வரைக்கும் நடந்ததை பற்றி சொன்னார். தாம் எப்படி ஊழியம் செய்தேன் என்று சொன்னார். 22 முதல் 27 வரைக்கும் நடைபெறுவதை குறித்து சொல்லுகிறார். எப்படி கர்த்தர் தம்மை நடத்துகிறார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் பட்டணம் தோறும் அறிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பாருங்க, ரெண்டும் ஆவியானவருடைய வேலை. அவர் என்ன செய்கிறார்? ஆவியினாலே கட்டுண்டவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் அவரை கட்டிவிட்டார். எப்படி? எருசலேமுக்கு நீ போகத்தான் செய்ய வேண்டும். ஆனா ஒன்று, பட்டணங்கள் தோறும் உனக்கு பாடுகள் உண்டு, எருசலேமிலும் பாடுகள் உண்டு. ஆகையினாலதான் பின்னாலே 21வது அதிகாரத்திலே நாளைக்கு பார்க்க போகிறோம், அகபு என்கிற தீர்க்கதரிசி எழுந்து நின்று எருசலேமிலே இவ்விதமாக கட்டப்படுவார், பாடுகள் உண்டு என்று சொன்னார். ஆனால் அகபு போகக்கூடாதுன்னு சொல்லல, அகபு போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, அது விசுவாசிகள் சொன்னது. இப்படி அவர்கள் சொன்னாலும் பவுல் ஏற்கனவே ஆவியிலே கட்டப்பட்டு விட்டார். அதே ஆவியானவர் கட்டுகள் உண்டு என்று அறிவித்து விட்டார். ரெண்டையும் அவரே சொல்லிவிட்டார். பாடுகள் உண்டு, ஆனாலும் நீ போகத்தான் வேண்டும் சொல்லிட்டார். ஆகினால யார் என்ன சொன்னாலும் நான் போகத்தான் செய்வேன் என்று சொல்லுகிறார். 24வது வசனம், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். பார்த்தீர்களா, ஊழியத்துல பிரையாரிட்டிஸ் என்று சொல்லுகிறோமே, எதற்கு பிரதான இடம் முக்கிய இடம் கொடுக்கிறோம் என்பது அது ஒரு முக்கியமான காரியம். என் ஊழியத்திலே என் பிராணன் கூட முக்கியமல்ல, என் வசதி முக்கியமல்ல, என்னுடைய நலம் முக்கியமல்ல, அதை அவர் பார்த்துக் கொள்வார். அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதுதான் முக்கியம். அருமையானவர்களே, இதை எளிதில் எங்க நின்று சொல்லிடலாம், ஆனா எனக்கும் சொல்கிறார், உங்களுக்கும் சொல்கிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஏதோ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கவில்லை, நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாம் எல்லோருமே இந்த சத்தியங்களை கவனிக்க வேண்டும், உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்க வேண்டும். அப்போ ஓடுகிறவன் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டிருக்க மாட்டான், கொசு கடிக்குது தேனி விரட்டிட்டு வருதுன்னெல்லாம் பார்க்க மாட்டான், அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரிதான் மக்கள் உபத்திரவப்படுத்தினாலும் கொசுக்களும் தேனீக்களும் நம்மை பாதித்தாலும், கொசு கடிக்கும் சூரிய ஏற்படும், தேனி கொட்டும் வலி ஏற்படும், ஆனா அதெல்லாம் பார்க்காதபடி ஓடுவது. ஓட்டத்திற்கு ஒப்பிடுகிறார் ஊழியத்தை. இந்த ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், அதோடு இன்னும் ஒன்று சொல்கிறார் பாருங்க, தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியம். இது நானாக ஏற்படுத்திக் கொண்ட ஊழியம் அல்ல. நானாக ஏற்படுத்திக் கொண்ட ஊழியம் என்றால் என்னை நான் நியமித்துக் கொள்ளலாம், எனக்கு நானே ஓய்வு பெற்றுக் கொள்ளலாம், எனக்கு முடிவையும் நானே நியமித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை, உள்ள வரவும் நமக்கு நம்மால் செய்வது காரியம் அல்ல, அது ஆண்டவர் நம்மை உள்ளே வர விட்டு நம்மை அழைக்கிறார். எப்பொழுது முடிவு பெற்று செல்ல வேண்டும் என்பதை அவரே தீர்மானிப்பார். ஒருவேளை நாம் வேலை செய்கிற ஊழியம் செய்கிற இயக்கங்கள் அல்லது நிறுவனங்கள் சபைகள் அவற்றிலே ஓய்வு பெறும் வயது என்று ஒன்று இருக்கலாம், அது வேற. அந்த சபையிலிருந்து அந்த நிறுவனத்திலிருந்து ஓய்வு, ஊழியத்திலிருந்து ஓய்வு அல்ல, ஊழியத்திலிருந்து ஓய்வு அவர் தான் கொடுக்க வேண்டும். அப்போ அவரே நம்மை நியமிக்கிறார், அவரே எப்பொழுது அதை முடிக்க வேண்டும் என்று காட்டுவார். இது பெற்ற ஊழியம், ஏற்படுத்தி கொண்ட ஊழியம் அல்ல, பெற்ற ஊழியம். நான் உக்ரானக்காரன், ஓட்டத்தில் இருக்கிறேன், உக்ரானத்துவத்தில் இருக்கிறேன் என்று ரெண்டு சத்தியத்தையும் எங்க ஊழியத்தை பற்றி அவர் எடுத்துச் சொல்கிறார். பிறகு 27வது வசனம், எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன். இது எதை நமக்கு நினைப்பூட்டுகிறது? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நூலிலே காவல்காரனை பற்றி நாம் வாசிக்கிற வசனங்கள் இதை நமக்கு நினைப்பூட்டுகின்றன அல்லவா, அல்லது அந்த வசனங்களை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது அல்லவா? காவல்காரன் அப்படியானால் கணக்கு கேட்பார், மற்றவர்களுடைய இரத்த பிழை என் மேல் இருக்கக்கூடாது. கணக்கு கேட்பார் என்கிற சத்தியம் இந்த பவுலுடைய பிரசங்கத்திலே வருகிறது. பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு செய்த ஒரே பிரசங்கம் இதுதான். இதுவரைக்கும் அவர் 6 பிரசங்கங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே எழுதப்படுகிறது.
மூன்று பிரசங்கங்கள் யூதர்களுக்கு செய்தது, மூன்று பிரசங்கங்கள் புறஜாதிகளுக்கு. மூன்று பிரசங்கங்கள் யூதர்களுக்கு, 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் பேதுரு செய்த பிரசங்கம், 13வது அதிகாரம் பவுல் செய்த பிரசங்கம், புறஜாதியாருக்கு 10வது அதிகாரம் பேதுரு செய்த பிரசங்கம், 14, 17 பவுல் செய்த பிரசங்கம். பிறகு அவர்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் சனகிரி சங்கத்திற்கு முன்பாக பேதுரு செய்தார், 5வது அதிகாரத்திலே, 7வது அதிகாரத்திலே ஸ்தேவான் செய்தார், 4வது அதிகாரத்திலேயும் பேதுரு செய்தார். பவுல் 22 முதல் 26 வரைக்கும் சனகிரி சங்கத்திலும் ரோம அதிகாரிகளுக்கு முன்பாகவும் பிரசங்கம் செய்தார். ஆக இதெல்லாம் இந்த சனகிரி சங்கத்திலும் ரோம அதிகாரிகளுக்கு முன்பாகவும் தங்களுக்காக தாங்கள் வாதாடுவதற்காக அந்த பிரசங்கத்தை செய்தார்கள். மற்ற பிரசங்கங்கள் நற்செய்தி பிரசங்கங்கள், இவாஞ்சலிஸ்டிக் சர்மன்ஸ், யூதர்களுக்கு, புரஜாதியாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு செய்த ஒரே பிரசங்கம் இதுதான். ஊழியர்களுக்கு இங்க என்ன சொல்லுகிறார், அந்த ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் ஓட்டத்தில் இருக்கிறேன், நான் உக்ராணத்துவத்தை பெற்றேன், நான் காவலாளி, கணக்கு கேட்கப்படும், கணக்கு கேட்கப்படும் என்கிற உண்மை இது முழுவதும் இருக்கிறது நமக்கு. சில ஊழியர்கள் சொல்வார்கள், நான் இண்டிபெண்டன்ட், சுயாதீன ஊழியனாக்கும், யாரின் இடத்துல கேட்பது, சொல்லாதுங்க, அது ஊழியமே ஆகாது. அப்படி சொன்னா கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உறுதியோடு, அந்த நிச்சயத்தோடு ஊழியம் செய்வதுதான் சரியான ஊழியம். ஒருவேளை ஒரு நிறுவனத்திலே நாம் செய்யவில்லை, அல்லது ஒரு பெரிய டினாமினேஷன் சபை பிரிவிலே நாம் செய்யவில்லை, நம்மிடத்தில் கணக்கு கேட்க ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் கணக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், மனிதருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். இது பவுலினுடைய தெளிவான பிரமாணம், போதனை. பின்னாலே நிருபங்களிலே அதை பற்றி எழுதுகிறார். ஆகையினாலே நான் கணக்கு கொடுக்க வேண்டியவன், சுயாதீன ஊழியனா இருக்கலாம், ஆனாலும் கணக்கு கொடுக்க வேண்டியவன். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது, இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 28வது வசனம், சபையை பற்றி மூன்று காரியங்கள் அவர் சொல்லுகிறார். நாம் சபைக்கு கண்காணிகளாய், மேய்ப்பராய், ஆயராய், மூப்பராய் அழைக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த சபையின் மதிப்பை, முக்கியத்தை உணர்ந்திருக்கிறோமா? பாருங்கள், இந்த சபையை பற்றி என்ன சொல்லுகிறார், இது தேவ சபை, சர்ச் ஆஃப் காட், தேவ சபை என்று ஒரு சபை இயங்கி வருகிறது இல்லையா நம் நடுவில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த சபைக்காக. அதை பற்றி சொல்லல, எல்லா சபையுமே தேவ சபை. அப்போ இந்த சபை யாருக்குரியது, ஏன் சபை இல்ல, அதை நினைக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும் இல்லையா. ஒரு சமயம் ஒரு ஓய்வு நாள் பள்ளிக்கூட ஆசிரியை காலையிலே மழை லேசா தூறி கொண்டிருந்தது, மேகம் மூடிக்கொண்டிருந்தது, சுற்றுப்புற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உற்சாகப்படுத்துவதற்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மா வரக்கூடாதுன்னா என்ன, நாங்க இருந்தாலும் ஊழியம் செய்கிறோமே சொல்லி ஓய்வு நாள் பள்ளிக்கூட ஆசிரியை வந்து விட்டார்கள். வந்தா அங்க பிள்ளைகள், 4 பிள்ளைகள் வந்து உட்கார்ந்தது, இவங்களுக்குன்னா ஒரே சோர்வு, அது மட்டும் இல்ல கொஞ்சம் எரிச்சல் கூட. இப்படி நான் வருகிறேனே, என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு இங்க வந்திருக்கிறேனே என்று சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருந்தாங்க. அப்போ பிள்ளைகளை பார்த்து, ஏன் வரல நீங்க எல்லாம், சிலர் இன்னும் வரலையே, நீங்க சிலர் பிந்தி வந்தீங்களே, இது யாருடைய சண்டே ஸ்கூல் தெரியுமா என்று கேட்டார்களாம். அப்போ ஒரு சின்ன பையன் கை வைத்தினான், என்ன ஏன் கை வைத்துற, மிஸ் நீங்க கேட்டீங்க இல்லையா, நான் பதில் சொல்றேன், சரி சொல்லு, இது இயேசு சாமியுடைய சண்டே ஸ்கூல். உடனே அந்த அம்மாவுடைய எரிச்சல் கோவம் எல்லாம் அப்படியே தணிந்து போச்சு. இது ஏன் சண்டே ஸ்கூல் இல்லையே, இது பாஸ்டருடைய சண்டே ஸ்கூல் இல்லையே, இது சபையுடைய சண்டே ஸ்கூல் இல்லையே, இயேசு சாமியின் சண்டே ஸ்கூல். அருமையானவர்களே, ஊழியங்கள் அவருக்குரியது, சபை அவருக்குரியது. அப்ப ஏன் சபையில இருந்து ஆட்களை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் இப்படி பண்றாரு, இவர் இப்படி பண்றாரு, சபை மக்கள் இப்படி செய்யறாங்க, இதை பற்றி எல்லாம் எத்தனை முறுமுறுப்பு நம் நடுவில் இல்லையா. யாருடைய சபை இது, யாருடைய சபை, அவருடைய சபை. அப்ப அவர் மேல் பாரத்தை போடுங்க, அவரை போய் பிடித்துக் கொள்ளுங்க, ஐயா இது உம்முடைய சபை, நீர் செய்யும், இப்படி எல்லாம் செய்யறாங்கல்ல, இது உம்முடைய சபையாச்சு. அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு பதிலா அந்த முறுமுறுப்பையும் அந்த கசப்பையும் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும், பிளட் பிரஷர் தான் அதிகமா, சுகர் இல்லைன்னா சுகரும் வந்துடும், உப்பும் சர்க்கரையும் வந்துடும் உள்ள. ஆக அவருடைய சபை இது நிறைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்தது, அதுல ஒரு பிரச்சனை. கடவுள் ரத்தம் சிந்தினார் என்று திருமறையிலே நாம் பார்ப்பதில்லை. ரத்தம் சிந்தினது குமாரன், பிதாவல்ல. அப்போ இந்த மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா, இது கிரேக்க மொழியிலிருந்து இதை சரியாக மொழிபெயர்க்க வேண்டுமானால் இறையலுக்கு ஏற்றவாறு மொழிபெயர்க்கவில்லை, உண்மையாகவே மொழிபெயர்ப்பு அதுதான். சுயமானவரின் ரத்தத்தினாலே, சுயமானவரின்,
அவருக்கு சொந்தமானவர், the blood of his own, அவருக்கு சொந்தமானவரின் ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. யாருடைய ரத்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவகுமாரனின் ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. பரிசுத்த ஆவி இந்த மந்தை முழுவதையும் குறித்து விழிப்புள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலேதான் அவர் மேய்ப்பரையும் கண்காணிகளையும் ஏற்படுத்தினார். அப்ப பாருங்க, த்ரியேக தேவனின் சபை, பிதாவுக்குரியது, குமாரனாலே ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவராலே விழிப்போடு கண்காணிக்கப்படுவது. எனக்கு என்ன இடம் அங்க? நாம் போய் நடு மையத்துல மேல உட்காத்தி என்ன உட்கார வைக்க கூடாது இல்லையா? இந்த சபையில ஊழியம் செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே சுவாமி, நன்றி. இந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னையும் சேர்த்துக்கொண்டீரே, உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வரம்பில் நின்று விளிம்பில் நின்று நான் ஊழியம் செய்வேன். நடுமையத்துல நீர் இருக்கிறீர். உம்முடைய சபை, உம்முடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை, உம்முடைய ஆவியானவர் கண்காணித்து வரும் சபை, எனக்கும் ஒரு இடத்தை நீர் தந்திருக்கிறீர். சரி, ரெண்டு எச்சரிப்புகள் தருகிறார் இந்த மூப்பருக்கு. 28வது வசனத்தின் இறுதியிலே எச்சரிக்கையாயிருங்கள், 31வது வசனத்தின் இறுதியிலே விழித்திருங்கள். எதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும், எதற்கு விழிப்பா இருக்க வேண்டும்? 29வது வசனம், கொடிதான ஓநாய்கள். நம்மிலே சிலர் இதை எண்ணி பார்ப்பதே இல்லை. என் சபையை பரிசுத்தத்திலே நடத்த வேண்டும், நல்லது. சீஷத்துவத்திலே நடத்த வேண்டும், நல்லது. ஆனால் அந்த சபையை சரியான விசுவாசத்திலே நடத்த வேண்டும், தவறான போதனைகளுக்கு விலக்கி காக்க வேண்டும். இது ஒரு போதகரின் பொறுப்பு. அப்படியானா யாரும் வந்து பிரசங்கம் பண்ணட்டும், எவரும் என் சபையில வந்து ஊழியத்தை நிறைவேற்றட்டும் என்று விட்டுவிடக்கூடாது. நந்தா கவனிங்கள், நான் சொல்லல, வசனம் சொல்லுது. ஓநாய்களுக்கு விழிப்பா இருங்க. ஆட்டுத்தோல் போர்த்த ஒரு ஓநாய உள்ள விட்டுட்டு அந்த ஓநாய் வந்து நல்லா கலக்கி அடித்து குழப்பி விட்டு போன பிறகு என்ன செய்ய முடியும்? அவர் தான் சொல்லியிருக்கிறார, விழிப்பாயிருங்கள் சொல்லி, எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி. எப்படி ஐயா எச்சரிக்கையாயிருப்பது? ஒன்று, வசனத்தின் வெளிச்சத்துல இவர் சொல்லுவதும் இவர் செய்வதும் ரெண்டும் முக்கியம். சொல்லுவதும் செய்வதும் வசனத்திற்கு ஏற்றுபடி இருக்கிறதா? இரண்டாவது, இவருடைய வாழ்க்கையும் இவருடைய போதனையும் ஒத்து போகிறதா? மூன்றாவது, இதெல்லாம் வேதத்தில் இருக்கு, நமக்கு சமயம் இல்ல. மூன்றாவது, இவருடைய ஊழியத்தின் மூலமாய் சபை கட்டப்படுகிறதா, சிதறடிக்கப்படுகிறதா, குழம்புகிறதா? இதெல்லாம் இந்த கேள்விகளை கேட்டு இதுக்கெல்லாம் சரியான பதில் இருந்தா வாங்கய்யா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி அழைக்கலாம். இல்ல சும்மா அவருக்கு கூட்டம் வருது இவருக்கு கூட்டம் வருதுன்னு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வச்சு சபையை கட்ட முடியுமா? ஒரு போதகர் சொன்னார், ஐயா இன்றைக்கு எங்க சபையில உபவாச ஜபம் வைக்கவே நேரம் இல்லை. ஏன்யா? எல்லாரும் உபவாச ஜபம் நடத்துகிறார்கள். செவ்வாய்க்கிழமை அங்க, சனிக்கிழமை எங்க, ரெண்டாவது சனிக்கிழமை அங்க, மூன்றாவது சனிக்கிழமை எங்க நிற்கு? ஏன் சபைய கவனிக்க எனக்கு நேரம் இல்லையே? சொன்னது யார் தெரியுமா? சுயாதீன பிரசங்கியா, சுயாதீன போதகர். அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஐயா உங்க சபையை கட்டுவது உங்க பொறுப்பு, அதை விட்டுட்டு அங்கேயும் எங்கேயும் போங்க, உபவாச ஜெபம் அங்க இருந்தா அங்க போங்க, இங்க இருந்தா இங்க போங்கன்னு அனுப்பிடாருங்க. உங்க சபையை கட்டுவது உங்க பொறுப்பு, ஓநாய்களுக்கு விழிப்பாய் உங்கள் சபையை காத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. போதகத்தை பற்றி நாம் கவலைப்படாமல் இருப்பது சரியல்ல. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், பவுல் என்ன சொல்லுகிறார், சபையை எப்படி ஒப்பு கொடுக்க விரும்புகிறார்? 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நன்றாய் கவனியுங்கள், எபேசியருக்கு எழுந்த நிருபம் 5வது அதிகாரத்திலே கரைதரையற்ற பரிசுத்தமான சபையாக நான் கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். இங்கே சொல்வது என்ன? கற்புள்ள கன்னிகையாக, சரியான விசுவாசத்தோடு, சரியான போதனையோடு. அதைத்தான் கற்புள்ள கன்னிகை என்று சொல்கிறார். ஏனென்றால் 4வது வசனம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். அதுக்கெல்லாம் கதவை திறந்து கொடுத்து விடக்கூடாது. வேறொரு ஆவிக்கும், வேறொரு இயேசுவுக்கும், வேறொரு சுவிசேஷத்திற்கும் சபையை காத்து கட்டி எழுப்பி கற்புள்ள கன்னிகையாக கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, போதகராகிய நம்முடைய பொறுப்பு. அதைத்தான் பவுல் இங்கே எடுத்து காட்டுகிறார். 32வது வசனம்,
இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். மூப்பர்களே, போதகர்களே, ஊழியர்களே, உங்களிலே பக்தி விருத்தி காணப்பட வேண்டும், உங்களிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும், உங்களிலே கிருபையுள்ள வசனம் செயல்பட வேண்டும் என்பதை இங்க எடுத்துக்காட்டுகிறார். இதற்கு நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்கிறார். பாருங்கள், என்னிலே பக்தி விருத்தி இருக்கிறதா? நான் ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து பக்தியிலே விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறேனா, அல்லது அதே நிலையிலே சொன்னதே திருப்பி சொல்லிக்கொண்டு என் சபையும் வளரல நானும் வளரல என்கிற நிலையில் இருக்கிறேனா? வளர்ச்சி பக்தி விருத்தி இருக்க வேண்டும். பிறகு பரிசுத்தம், பரிசுத்தமும் இருக்க வேண்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரம் உண்டு. பிறகு கிருபையுள்ள வசனம், இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, எனக்காகவே நான் வாசிக்க வேண்டும். ஒண்ணு கேட்கட்டுமா? தாழ்மையோடு வசனத்தை ஒழுங்கா படிக்கிறீங்களா? தினந்தோறும் கடவுளுடைய வசனத்தை உட்கார்ந்து அமைதியாய் படித்துக் கொண்டிருக்கும் போதே அங்க மாடு வந்துட்டு இங்க நாய் வந்துட்டு சொல்லி அதெல்லாம் போய் விரட்டிட்டு இருந்தா சமயம் இருக்காது இல்லையா? அதற்கென்று ஒரு சமயத்தை கொடுத்து, இரவு வசதியானால் இரவு நேரத்தை கொடுத்து அமர்ந்திருந்து அந்த வசனத்தை கற்று, எதுக்கு? பிரசங்கம் பண்றதுக்கு, பிரசங்க குறிப்பு எடுப்பதற்கல்ல, என்னோடு பேச ஆண்டவரே என்று வசனத்தின் மூலமாய் அவர் பேச நாம் கற்க வசனத்துக்கு இடம் கொடுக்கிறோமா? இது மூன்றும் தேவை என்று பவுல் சொல்லுகிறார். பிறகு பாருங்கள், அவர் அவர்களுக்கு கொடுத்த எச்சரிப்புகளிலே கவலையினத்தை பற்றி எச்சரித்தார். 31 வசனத்திலே, கவலையினம் விழித்திருங்கள், நான் 3 காலமா இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் புத்தி சொன்னேன். ஆக கவலையினமா இருக்கக்கூடாது. தம்முடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். முதலாவது கவலையினத்தை பற்றி எச்சரித்தார், 31 வசனம். ரெண்டாவது ஆழமின்மையை பற்றி எச்சரித்தார். ஆழம் இல்லாதபடி, வளர்ச்சி இல்லாதபடி போகாதுங்கன்னு சொல்லி 32 வசனம் ஏற்கனவே பார்த்தோம், ஆழமின்மை. மூன்றாவது பண ஆசையை பற்றி 33 வசனத்தில் எச்சரிக்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு எப்ப பணத்தின் மேல நாட்டம் போயிட்டுதோ அப்பவே மகிமை போய்விட்டது, கூர்மை போய்விட்டது, அபிஷேகம் போயிட்டது. எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் இல்ல, ஒண்ணும் வானவேடிக்கை இருக்குது வழிய வல்லமை இல்ல. ஜாக்கிரதையா இருக்க வேணும். வானவேடிக்கையிலேயே திருப்தி படுத்திட்டு வல்லமை என்று அதை நினைத்துக் கொள்ளக்கூடாது. பண ஆசை யாருக்கு தெரியும்? என்னுடைய பண ஆசை யாருக்கு தெரியும்? எனக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். அவருக்கு முன்பாக உண்மையா இருக்க வேண்டும். பொன்னையும் வெள்ளியும் நான் இச்சிக்கவே இல்லை, தொடவில்லை என்று சொல்கிறார். பாருங்க எவ்வளவு நல்ல சாட்சி. சோம்பல், அதைத்தான் 34 வசனத்துல பார்த்தோம். என் கைகளினாலே வேலை செய்தேன், சோம்பேறித்தனத்துக்கு இடமில்லை ஊழியத்துல. அதனால தூங்கவே கூடாதுன்னு நான் சொல்லல, மதிய நேரத்துல சிறிது ஓய்வெடுத்தாதான் எனக்கு காரியங்கள் ஓடும், இரவில் 12-1 வரைக்கும் போகலாம். அப்படி அவரவர்களுக்கு உரிய ஒரு ஒழுங்கு உண்டு. ஒருவேளை நீங்க மத்தியானமே தூங்க மாட்டீங்க, ராத்திரியில 10-9 தூங்க போயிடுவீங்க. அப்போ அவரவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அந்த ஓய்வையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு சோம்பல் இல்லாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். 5வது சுயநலம் என்ன சொல்கிறார் பாருங்க, வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இது நம்முடைய ஊழியத்திலே ஒரு லட்சியமா இருக்கிறது. ஆண்டவரே, கிரயம் கொடுக்கிறேன், ஊற்றி கொடுக்கிறேன், வாங்குவது நீர் கொடுத்தால் வாங்குவேன், கையை நீட்டி யாரும் கேட்க மாட்டேன். வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். சுயநலம் அல்ல, உம்முடைய மகிமை முக்கியம். அருமையான தெய்வ மக்களே, சக ஊழியர்களே, பாரத்தோடு நான் சொன்னேன், வெளியிலே கண்ணீர் இல்லை ஆனாலும் உள்ளே இருக்குது. அந்த கண்ணீரோடு பாரத்தோடு சொன்னேன், ஆண்டவர் நம்மை காத்துக் கொள்வாராக. இந்த நாட்களிலே அநேக சபைகளை எழுப்பி வருகிறார் ஸ்தோத்திரம். தாம்பரம் பகுதியிலே இல்லாத சபைகள் உண்டா? எத்தனை சபைகள், எத்தனை சுயாதீன ஊழியர்கள், எத்தனை தனிச்சபைகள், எந்த பிரிவோடு சேராத சபைகள், ஸ்தோத்திரம். ஆனால் இதுலதான் ரொம்ப அபாயங்கள் உண்டு. அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம எச்சரித்தார். ஏற்றுக்கொள்வோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை அறிந்தவர் நீர் சுவாமி, மனிதன் எங்களை அறிய முடியாது. ஆகினாலே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், உமக்கு முன்பாக நாங்கள் விழுகிறோம். உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். தொடர்ந்து எங்களோடு பேசும் சுவாமி, பரிசுத்தப்படுத்தும், உண்மை தாரும், மன உண்மை தாரும், வழி நடத்தும், கனிகளை தாரும், சபைகளை கட்டி எழுப்பும். ஆண்டவரே, இந்த பகுதிகளிலே
உமக்கு மகிமை எடுத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுவோம், நீதியின் தேவனவர் அதிசயமானவரா, சேனையின் கர்த்தரின் தேவ வைராக்கியம் நீதியை நிலைப்படுத்தும், தேசத்தை தீப்படுத்தும், நீதியை நிலைப்படுத்தும், தேசத்தை தீப்படுத்தும். நீதியை நிலைப்படுத்தும், தேசத்தை தீப்படுத்தும்.